மீம்ஸ் கிரியேட்டருக்கு இவர் தாங்க குலதெய்வம். ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணணும் இல்லை ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவருடைய இமேஜ் அண்ட் வீடியோஸ் இருந்தால் போதுங்க, பக்காவாக ட்ரெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மர் இவர். அண்ட் இவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து வார்த்தையால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அல்டிமேட்டாக ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பார். சொல்லப்போனால் அந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு எல்லா காலத்துக்கும் தேவையான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து காமெடியில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சாம்பவனாக இருக்கவர்னா நம்ம வைகை புயல் வடிவேல் சார் அவர்களை பற்றி தான். ஸோ இவர் வந்து நிறைய மூவிஸ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க மூவி அப்படின்னா கண்டிப்பாக 23 புலிகேசி தான் சொல்ல முடியும். இந்த மூவி 2006 நம்ம சிம்பு தேவன் அவர்களோட டைரக்ஷன்ஸில் நம்ம சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு. சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி அந்த காமெடி என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து சார் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியுமோ இல்லையோ கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு இந்த மூவியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ கூட அடிக்கடி சொல்லி விளையாடுவோம்னு நினைக்கிறேன் அந்த மூவிஸ் பற்றிலாம். ஈவன் நானும் நிறையவே விளையாண்டுருக்கேன். இப்போ என்னென்னா இதை பற்றி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மூவிஸ் வந்து 2016 பார்ட் 2 எடுக்கிறதா இருந்துச்சு. 24 புலிகேசி பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தாங்க, பட் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. கரெக்டான டைமில் நம்ம வடிவேல் சார் வரல, அப்படி இப்படின்னு நிறைய ஆல்ட்ரேஷன் சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய நிறைய ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இவர் மேலே ஒரு புகாருமே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சர்ச்சைகளுக்கு அப்புறம் வந்து ஒரு முடிவு வந்திருக்கு. ஏன்னா இடையில கூட நம்ம யோகி பாபு அவர்கள் நடிக்கிறதா கூட இருந்துச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எதுக்கு சும்மா எதுன்னு பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ 24 புலிகேசியில் அவர் தான் நடிக்க போகிறாரு அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஷூட்டிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்த கேட்டோடனே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நேற்று விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே டீ லவர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக டீ குடிப்பாங்க, நான் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கப்ஸ்லாம் அடிச்சிருவாங்க. இன்னும் இதெல்லாம் டீ குடிக்கிறாங்க, நம்ம நாட்டில் மட்டும் அப்படி டீ குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, பிரிட்டிஷில் 1 மட்டும் 165 மில்லியன் கப்ஸ் டீ குடிக்கிறாங்களா, அடப்பாவி இப்படியா குடிப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் மது பிரியர்கள் நம்ம நாட்டில் அதிகம் இல்லையா? சரி ஓகேங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க.